வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி நம்ம டிநகர் என்ஏசி ஜுவல்லர்ஸ் தான் வந்திருக்கோம். என்ஏசி ஜுவல்லர்ஸ் இப்போ 50th இயரோட அடியெடுத்து வைக்கிறதுனால கோல்டன் வீக் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 9th ஜூலை வரைக்கும் வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணி அவங்க ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அட்டகாசமான நெக்லஸ், நல்லா கிராண்டாக ஆற சவரனில் நல்ல ப்ராட் டைப்பில் வரக்கூடிய நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வேர் பண்ணும்போது கழுத்தே நிறைஞ்ச மாதிரி ஒரு சூப்பரான லுக் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் 11.6 கிராம்ஸில் வரக்கூடிய சிம்பிளான ஒரு லாப்பா நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம என்ஏசி ஜுவல்லர்ஸில் லைட் வெயிட்டில் நிறைய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா மேட்சிங்காக அவங்க வந்து இயர்ரிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இயர்ரிங்க்கு செப்பரேட் வெயிட் வரும், உங்களுக்கு நெக்லஸ்க்கு செப்பரேட் வெயிட் வரும். இந்த வீடியோவில் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது நெக்லஸ் அப்படிங்கிறதுனால நெக்லஸோட வெயிட் மட்டும்தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 2 சவரன் அளவில் வரக்கூடிய குட்டி குட்டி மாங்காய் இருக்கிற மாதிரியான நெக்லஸ். இதுக்கு ஒரு அழகான இயர்ரிங் இவங்க பேர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு சிம்பிளான நெக்லஸ் தான். இது நமக்கு 2 சவரன் அளவில் அழகாக உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கு. பெண்டன்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கிற இந்த க்யூட்டான இயர்ரிங்குமே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கடுத்தது காசுமாலை, எவர் கிரீன் காசுமாலை, ஜஸ்ட் 1 சவரனில் இருக்குது. இந்த 1 சவரனில் காசு கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால நமக்கு பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கு மேட்சிங்காக சிமிலராக ஒரு இயர்ரிங் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. சிம்பிளான ஸ்டட் தான், பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது கொஞ்சம் கிராண்டாக வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் இயர்ரிங் செட். இது வந்து பக்கா செட்டுன்னே சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் இதில் மிடில் வந்து நெட் மாதிரி கொடுத்துருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இந்த கிராண்டான நெக்லஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்ஏசி ஜுவல்லர்ஸ் இந்த வருஷம் 50th இயர் உள்ள அடியெடுத்து வைக்கிறதுனால கோல்டன் வீக் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த செலிப்ரேஷன் டைம் 1st ஜூலைலேருந்து 9th ஜூலை வரைக்கும் தான். ஸோ 9th ஜூலைக்குள்ள நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரிஸ்க்கு வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணித்தராங்க. ஸோ தேவைப்படுறவங்க இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா என்ஏசி அவுட்லெட்ஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது டிநகர் பிரான்ச்சில் தான் நான் இன்றைக்கி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் காமிச்சிட்ருக்கேன். பட் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கிட்டக்க எந்த என்ஏசி ஜுவல்லர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த பர்டிகுலர் நெக்லஸ் 12 கிராம்ஸ் வருது. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாக வந்திருக்கு. எனக்கு இதுக்கு பேர் பண்ணி வச்சிருக்கிற இயர்ரிங்ஸ்லாம் கூட ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது எக்ஸாக்ட் மேட்சிங்காக வரக்கூடிய நெக்லஸ் அண்ட் இயர்ரிங் தான். எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருந்தாலும் கூட நம்ம நெக்லஸ் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம், இயர்ரிங் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இயர்ரிங்க்கு செப்பரேட்டாக வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் காஸ்டிங்கில் 12-1 டைப்பில் வரக்கூடியது ரொம்ப ஸ்டைலான கலெக்ஷனாக இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம பாம்பே டைப்பில் வரக்கூடிய ஒரு அழகான நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது மேலே உங்களுக்கு தின்னாவும் கீழே வரும்போது கொஞ்சம் ப்ராடாக வந்து பெண்டன்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப லைட் வெயிட்டாக உங்களுக்கு வந்துட்டு 13-14 கிராம்ஸில் 1.75 சவரன்லேயே கிடைக்குது. அடுத்தது நம்ம ஸ்டோன் அண்ட் பீட்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகான ஒரு நவரத்னம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர்ஸில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஜுவல்லரி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த நெக்லஸ் 2 சவரனில் வரக்கூடியது, அதுக்கு மேட்சிங்கான இயர்ரிங்குமே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டில் உங்களுக்கு பீட்ஸ் ஆர் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன் வேணாலும் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்டோன் காஸ்ட் வந்து செப்பரேட்டாக வரும். அதுக்கடுத்தது ரொம்ப அழகாக முல்லை மொட்டு பேட்டர்ன்லேயே நமக்கு ரெட் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் மாற்றி மாற்றி வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்ன் எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்குற மாதிரியாக இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த கோல்டுடைய கலருமே பாருங்கள், ஒரு அழகான ரெகுலர் எல்லோ கோல்டாக இருந்தால் கூட அந்த கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து செயின் வித் பெண்டன்ட் மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன். அந்த செயின்லேயே உங்களுக்கு ரொம்ப அழகாக பால்ஸ் ஆர் பீட்ஸோடைய டிசைன் வந்து ரவுண்டாக இருக்குது, ஓவலாக இருக்குது, மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறதும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் காமிச்சிட்ருக்கிறது சிம்பிளாக வரக்கூடிய 1.75 சவரனில் இருக்கிற நெக்லஸ் தான். ஸோ இதிலலாம் நமக்கு மோஸ்ட்லி ஸ்டோன்ஸ் இல்லாத கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் ஸ்டோன்ஸ் இல்லாமையும் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. இதுவுமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்கக்கூடிய செட் மாதிரி தான் இருக்குது. இந்த இயர்ரிங்குமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்டோன்ஸே இல்லாத கலெக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த ஸ்டைலான கலெக்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு எல்லோ கோல்டு, ரோடியம் பாலிஷ், அதுக்கப்புறம் ரோஸ் கோல்டு, இந்த 3 கலரும் இருக்கிறதுனால அந்த நெக்லஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டைலாக பேட்டர்ன் ஒரு வெஸ்டர்ன் வேர்க்கு நீங்கள் வேர் பண்ணணும், ஒரு அவுட்ஃபிட்டையே டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்டர்ன் அழகாக இருக்கும். அதுக்கடுத்தது மாங்காய் மாலை, எவர் கிரீன் டைப்புங்க இந்த காசு மாலை, மாங்காய் மாலை, முல்லை மொட்டு பேட்டர்ன்லாம்
எத்தனை வருஷங்கள் ஆனாலும் இன்னமும் நம்ம மனசில் ஒரு பசுமரத்தாணி மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி இன்னுமே நிறைய பேர்கிட்ட கேட்டால் இந்த டிசைன்ஸ் இருக்கான்னு கேட்குறீங்க. அண்டு என்னையும் உட்பட எனக்கு நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் காசு மலை வாங்க மலை முல்லை மொட்டு பேட்டர்ன் இதெல்லாம் பார்க்க பார்க்க சலிக்கவே இல்லைன்ற அளவுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸாக இருக்குது. அதுவும் அந்த காலத்து பேட்டர்ன் இருக்கும் இல்லையா, அந்த முல்லை மாலையில் உங்களுக்கு எந்த பெண்டன்ட்டும் இல்லாத ஒரு டிசைனை பார்க்கும்போது கூட நமக்கு அவ்வளோ அழகாக தோணும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது வந்து 20 கிராம் அளவில் வரக்கூடியதாக இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன், எக்ஸாக்ட் வெயிட்லாம் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டேக்லையுமே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு டேக்கில் வந்துட்டு இந்த கிராஸ் வெயிட் நெட் வெயிட்னு ரெண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோன் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெயிட்டையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இயரிங்குமே கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தது. அதுக்கடுத்தது காசுமாலை. காசுமாலை பேட்டர்னில் உங்களுக்கு நல்லா நெக் ஃபுல்லாக காசு இருக்கிற மாதிரி, இது கொஞ்சம் அடுத்த லெவலில், முன்னாடி ஒரு சவரனில் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு 2.5 சவரன் ரேஞ்சில் ஃபுல்லாக காசு இருக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் தான். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இதுக்கு இவங்க மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு க்யூட்டான ஆன்டிக் ஜிமிக்கி தான் பண்ணியிருக்காங்க, அதுவும் அழகாக இருக்குது. அதுக்கடுத்தது கொல்கத்தா பேட்டர்னில் வரக்கூடிய அழகான நெக்லஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டி நகரில் இருக்கக்கூடிய நேசி ஜுவல்லர்ஸ்க்கு விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த என்ஏசி ஜுவல்லர்ஸ் இருக்கோ அந்த என்ஏசி ஜுவல்லர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போய் கூட நீங்கள் காமிச்சு இதே மாதிரியான சிமிலர் டிசைன் இருந்ததுன்னா கூட வாங்கிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த பேட்டர்னில் பெண்டன்ட் கொஞ்சம் லாங்காக வரக்கூடிய கலெக்ஷன், இது 1.75 சவரனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வி டைப் வந்துட்டு அதுக்கப்புறம் யூ மாதிரி மாற்றி பெண்டன்ட் கொஞ்சம் கீழே ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு இயரிங்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இயரிங்கோடு இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக மேட்சிங்கை கூட வாங்கிக்க முடியும். அடுத்தது ரொம்ப லைட் வெயிட்ல ஒரு துபாய் பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கோம். இது ஜஸ்ட் 10 கிராம்ஸில் வரக்கூடியது. இந்த க்ரீன் கலர் இயரிங் கூட ரொம்பவே க்யூட்டாக இருக்குது, அந்த பீட்ஸ்லாம் ஹேங்கிங் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ஏசி ஜுவல்லர்ஸில் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெட்டிங் நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட்ஸ் ஜஸ்ட் 4.5 சவரன் 4 சவரனில் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். நானும் லிங்க் தரேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டைம் டு டைம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்து உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நான் ஷாப் விசிட் பண்ணும்போது செக் பண்ணி போடுறேன். மெஜாரிட்டியாக எத்தனை பேருக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது 1 சவரனில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். 1 சவரனில் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். இன்ஃபேக்ட் இவங்க ஷாப்பில் 6 கிராம்ஸ்லேருந்தே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடியே நான் பேபி நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்னு ஒரு வீடியோ என்ஏசி ஜுவல்லர்ஸ்லேருந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்காத உங்களுக்கு லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் அது கிட்ஸ் செக்ஷனில் பேபி செக்ஷனில் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதனால தான் உங்களுக்கு 1 சவரன்லேருந்து காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்கும் கம்மியாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கிட்ஸ் செக்ஷனில் போய் உங்கள் நெக்குக்கு அது ஃபிட் ஆச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேர் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டோட வாங்குறதுக்கு இவங்ககிட்டயே சூப்பரான கோல்ட் சேவிங் ஸ்கீமும் இருக்குது. அந்த ஸ்கீம் பற்றி இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றினா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். இவங்க ஷாப் நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாங்காய் மாலை 2 சவரன் அளவில் சரடில் கொடுத்துருக்காங்க. சரடில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் பேக் செயின் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரோப் போட்டு கூட யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் அதே சமயத்தில் நீட்டாகவும் பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அதுக்கடுத்தது லாப்பா பேட்டர்ன், 2 சவரனில் காமிச்சிட்ருக்கேன். லாப்பா பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு அழகாக யூ டைப்பில் மேலே வரும், கீழே முடியும் போது வி டைப்பில் இருக்கும். ஸோ ரெண்டு விதமான லுக்கும் நமக்கு கிடச்சிரும். அண்ட் லைட் வெயிட்லேயே கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரியான கலெக்ஷன் தான் இது. அதுக்கடுத்தது மாங்காய் மாலையிலேயே உங்களுக்கு லைட் வெயிட்டில் ஜஸ்ட் 10 கிராம்ஸில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். நிறைய பேர் எங்கிட்ட லைட் வெயிட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் காமிங்கன்னு கேட்குறதுனால தான் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத காமிக்கிறேன். கிட்டத்தட்ட சிமிலர் டிசைனாக இருந்தாலுமே உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கிராம்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட் 8 கிராம் இருக்கும், 10 கிராம் இருக்கும், 12 கிராம் இருக்கும். ஜஸ்ட் 2 கிராம்னா கூட பார்த்திங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 12,000-13,000 வந்துடும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தருடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம
நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அப்படிங்கிறதுனால டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன் இந்த பேட்டர்ன் பாருங்கள், காசும் வரிக்காயும் மாறி மாறி வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை ரொம்ப சிம்பிளாக, வீட்டில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது, ஒரு ஒகேஷன் நடக்குது அப்படின்னா இதை வேர் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ கலெக்ஷன்ஸ் காமிச்சிட்டு நம்ம வீடியோவில் கேரளா பேட்டர்ன் இல்லைனா எப்படிங்க? ஸோ உங்களுக்காகவே ரெண்டே கால் செவரனில் ஒரு அழகான கேரளா நெக்லஸ் தான். ஸோ நான் ஏன் நிறைய இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா, ரெகுலராக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணுவோமே அப்படிங்கிறதுனால தான் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் என்ஏசி ஜுவல்லர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேரளா நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது. மற்றபடி இன்னும் வெரைட்டியாக நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து எல்லாமே மிக்சடாக நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வந்தேன். இந்த இயரிங் ரொம்பவே குட்டியாக சிம்பிளாக நீட்டாக இருக்குது. அதுக்கடுத்தது நமக்கு மாங்காய் மாலையிலேயே லக்ஷ்மி பெண்ணட் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாலையில் ஒவ்வொரு மாங்காவுக்கும் எண்டில் அழகாக குட்டி ஸ்டோனும் மூணு பாலும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் பார்வையான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணுது. அந்த இயர்ரிங்குமே பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு என்ஏசி ஜுவல்லர்ஸில் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த கோல்டன் வீக் டைமில் தான் அந்த ஆஃபர் இருக்கும். அதாவது இந்த 1st ஜூலைலேருந்து 9th ஜூலை வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்குது. அக்ராஸ் என்டையர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே இந்த ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோல்டன் வீக்கில் ஒரு கிவ்அவே ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. அதாவது 8th அன்னைக்கு பிட் அண்ட் ஸ்பார்க்கல் ஆக்ஷனும் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்பெஷலி அந்த 8th நடக்கக்கூடிய ஆக்ஷன்லலாம் வந்து ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆக்ஷனில் பிட் பண்ணுறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸ் டி நகர் இல்லைனா அண்ணா நகர் எந்த பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்ஏசி ஜுவல்லர்ஸில் வெட்டிங் செட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்க இந்த கோல்டன் வீக்கில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த ஆஃபர் டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.